நிலம் மோசடி வழக்கு போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நடிகர் சூரி இரண்டாவது முறையாக ஆஜர். பிரபல காமெடி நடிகர் சூரி சென்னை அடையாறு போலீஸ் நிலையத்தில் பரபரப்பு புகார் மனு ஒன்றை கொடுத்திருந்தார். சென்னையை அடுத்த சிறுசேரியில் நிலம் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 2.70 கோடி பணம் மோசடி செய்துவிட்டதாக முன்னாள் டிஜிபி ரமேஷ் கொடவாலா, சினிமா தயாரிப்பாளர் அன்புவேல் ராஜன் ஆகியோர் மீது அந்த புகார் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். முன்னாள் டிஜிபி ரமேஷ் கொடவாலா நடிகர் விஷ்ணு விஷாலின் தந்தை ஆவார். ரமேஷ் கொடவாலா தன் மீதான புகாரை மறுத்தார். இந்த நிலையில் இந்த புகார் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி 6 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அதன்படி நடிகர் சூரியின் புகாரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை கமிஷனர் மீனா, உதவி கமிஷனர் ஜான் விக்டர் ஆகியோர் நேரடியாக விசாரித்து வருகிறார்கள். நடிகர் சூரியிடம் கடந்த மாதம் துணை கமிஷனர் மீனா, உதவி கமிஷனர் ஜான் விக்டர் ஆகியோர் விசாரணை நடத்தினார்கள். நேற்று முன்தினம் நடிகர் சூரியிடம் இரண்டாவது முறையாக விசாரணை நடத்தப்பட்டது. அவரிடம் 100 கேள்விகள் கேட்டு அதிரடி விசாரணை நடந்தது. தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்றும் போலீசார் சூரியிடம் தெரிவித்துள்ளனர். நடிகர் சூரிக்கு நிலம் வாங்கி தருவதாக சொன்ன குறிப்பிட்ட நிலம் உள்ள சிறுசேரி பகுதிக்கும் நேரில் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதேபோல புகார் கூறப்பட்ட முன்னாள் டிஜிபி ரமேஷ் கொடவாலா மற்றும் தயாரிப்பாளர் அன்புவேல் ராஜன் ஆகியோரிடமும் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்று போலீசார் தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள தஞ்சாவூர் டேட்டாபேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாட்ச்